சர்வதேவ பரம் கருண பரம் ஜோதி நமஹ. நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி அம்மா பகவான் சரணம். 127வது கல்கி தர்மா வீடியோ சீரீஸில் இருக்க ஞானம் மற்றும் போதனைகளை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போவது நேரடி அற்புதங்கள். ஸ்ரீ கல்கி இப்போ பல பல வீடுகளில் தினம் தினம் நேரடி அற்புதங்களை செய்துக்கிட்டே இருக்காங்க. பலருடைய வீடுகளில் ஸ்ரீமூர்த்தியிலேருந்து சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, தேன், நெய், கல்கண்டு இதெல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த நேரடி அற்புதங்கள் யாவும் கூட இயற்கை விதிகளை மீறுவது கிடையாது, மாறாக அவை உயர்ந்த விதிகளை பின்பற்றுகின்றன. இந்த அற்புதங்களுடைய நோக்கம் மனதுடைய பிடியிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதம், ஒரு பக்தருடைய வீட்டில் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து சந்தனம் வருவதை நம்ம பார்க்க போகிறோம். ஜெய் போல அற்புத பிரதாத்த ஸ்ரீ கல்கி அம்மா பகவானுக்கு. அடுத்ததாக ஸ்ரீ அம்மா பகவானுடன் ஒரு நிமிடம். பகவான், what happens when we witness? So all things are going around and just witnessing all the time. And similarly, when you speak, you will notice that the mouth is speaking, very strange it is. You're going on speaking and you can watch it. That's a perfect job. And all actions like cooking or doing some repairs or any kind of thing, everything is happening automatically like before. The only thing is, now you're watching it now. Now unless you get there, there's no way you can comprehend it. It's what happens when you finally make it. And there's nothing but only joy, unconditional joy, and simply unconditional love. Because these are the properties of consciousness. Not that you have love or that you have joy. You are not there anymore. Not there. The questions have gone, the answers have gone. Right now you have gathered a lot of answers for all the questions you have got. And the questions come from the questioner. But the question himself is gone. So you have to ask questions like, is there a God? Is a God? Who made God? What is of life, what's the meaning of this? All these things just disappear because you are God. Bhagavan, நாங்கள் சாட்சி நிலையில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஸ்ரீ பகவான் சொல்றாங்க, உங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கும். எல்லா நேரமும் அதை ஒரு சாட்சி நிலையிலிருந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்க பேசும்போது விசித்திரமா நீங்க என்ன பார்க்க முடியும்னா, எப்படி அந்த வாய் பேசிக்கிட்டே இருக்குன்றதை உங்களால் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஜாப் அது செய்துன்றதை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும், சமையல் செய்வதாக இருக்கணும், வேறு எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. முன்னாடி எப்படி நடந்ததோ அப்படி தான் இப்போவும் நடக்குது. ஆனால் நீங்கள் அதை ஒரு சாட்சி நிலையிலேருந்து பார்க்குறீங்க. அந்த நிலையை நீங்கள் அடையாத வரைக்கும் அதை நம்மளால் விவரிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க. அந்த நிலையை நம்ம அடையும் பொழுது நமக்குள்ளே இருப்பதெல்லாம் காரணமற்ற ஆனந்தம், காரணமற்ற அன்பு. ஏன்னா இந்த காரணமற்ற ஆனந்தம் மற்றும் அன்பு இந்த சைத்தன்யத்துடைய குணாதிசயங்கள், அதோடைய தன்மை அது. நீங்களே அங்கே இல்லாததுனால இருப்பதெல்லாம் வெறும் ஆனந்தம் மட்டுமே இருக்கும். நீங்களே இல்லாததுனால கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு பலவிதமான பதில்கள் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாமே கேள்வி கேட்பவர்கிட்ட இருந்து வருது. கேள்வி கேட்கறவங்களே போயிட்டா கேள்வி எங்க இருக்க முடியும்? கேள்வி இல்லைன்னா பதில் எங்க இருக்க முடியும்? நீங்க எப்பேற்பட்ட கேள்விகளை கேட்குறீங்க? கடவுள் இருக்காரா? இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் எல்லாம் அங்க மறைஞ்சிடும், ஏன்னா நீங்களே அங்க இல்லை. அடுத்ததாக முக்தர்களின் வழி.
awakened one knows that nothing can be known. The unawakened one tries to know everything. ஒன்றும் அறிய முடியாது என்று முக்தி அடைந்தவருக்கு தெரியும். முக்தி அடையாதவர் அனைத்தையும் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார். உண்மையில் பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்மளால் எதையும் புரிஞ்சுக்க முடியாது, எதையுமே தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதுதான் ஒரு முக்தி அடைந்தவருடைய உண்மையான வாஸ்தவம். அதனால் அவங்க எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி செய்யலை, தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி செய்யலை. ஆனால் முக்தி அடையாதவருக்கு மனசு இருக்கிறதுனால அந்த மனது அனைத்தையும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது, அனைத்தையும் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுது. மக்களை புரிஞ்சுக்கணும், மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு முக்தி அடையாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக டைம்லெஸ் இன்சைட்ஸ். Oneness is not religion or faith. Oneness is an inner state. Sri Bhagavan. Oneness என்பது மதமோ அல்லது நம்பிக்கையோ அல்ல. ஏகத்வம் என்பது உள்நிலை. நம்முடைய ஏகத்வம் என்பது ஒரு மதம் இல்லை, ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இது உள்ளுக்குள்ளே நம்ம எப்பேற்பட்ட ஒரு நிலையை அனுபவிக்கிறோம்னா எல்லாத்தோடையும் நம்ம ஒன்று அப்படிங்கிற ஒரு உணர்வு. உங்களோட உங்களுக்கு ஒரு ஒன்றிய ஒரு உணர்வு, யாரை பார்த்தாலும் அவங்களும் நீங்களும் ஒன்றுன்ற ஒரு உணர்வு, மரங்களை பார்த்தா, மற்றவங்களை பார்த்தா, இந்த முழு பிரபஞ்சத்தை பார்த்தாலும் அவங்களும் நீங்களும் ஒன்றுன்ற ஒரு உணர்வு. இந்த நிலையில் பிரிவு என்பதோ பாகுபாடு என்பதோ இல்லை, எல்லாரோடையும் நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அடுத்ததாக ஸ்ரீ பகவானின் போதனைகள். Sri Bhagavan's quotes. Past is dead, future is unborn. What is there is only the present. You are changing every moment, because the whole universe is a process. Sri Bhagavan. கடந்த காலம் இறந்து விட்டது, எதிர்காலம் பிறக்காதது, இருப்பதெல்லாம் நிகழ்காலம் மட்டுமே. நீங்க இறக்காத இறந்தவர்கள். நீங்க இறந்த காலத்தை திரும்ப 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 மனசுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ள சுகதுக்கங்கள், மனக்காயங்கள், அவமானங்கள், வெற்றி தோல்வி, உங்கள் கடந்த காலத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அதெல்லாம் இன்னும் உயிரோட்டத்தோடு உங்களுக்குள்ளே இருக்குது. அங்கிருந்து தான் நீங்கள் எதிர்காலத்தை உங்கள் முன்னாடி நிறுத்துறீங்க. அதனால் இந்த எதிர்காலம் என்பது பிறக்கலை. பாதிக்கப்பட்டதா அல்லது துயரப்படுற எதிர்காலமா என்றது இன்னும் பிறக்கலை. இருப்பதெல்லாம் இந்த நிகழ்காலம் மட்டும்தான். அதனால தான் நம்ம கடந்த காலத்திற்கு இறந்து விட்டோம் அப்படின்னா இருப்பதெல்லாம் நிகழ்காலம், நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்ததாக முழு பிரபஞ்சமும் ஒரு செயல்முறை என்பதால் நீங்கள் ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். நிறைய தடவை நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நான் ஏன் எப்பவும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா நேரமும் நான் ஏன் மாறிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு கோவப்படுறேன், திடீர்னு அமைதியாக இருக்கேன், திடீர்னு ரொம்ப ஆவேசப்படுறேன், திடீர்னு பார்த்தா யாரோடையும் பேச விருப்பம் இல்லாமல் ரொம்ப மூடியாக இருக்கேன், ஏன் இந்த மாதிரி? நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பல்லாயிரம் கணக்கான காரணங்கள் இருக்குது. எத்தனையோ மில்லியன் காரணிகள் நம்ம மேலே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது.
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழ்கிற விதம், நம்மளுடைய சீதோஷண நிலை, சமுதாயம் மற்றும் சுற்றுப்புற சூழல் எல்லாமே நம்ம மேலே அதோடைய பிரபாவத்தை காட்டுது. ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு செயல்முறை, செயல்முறைனா மாறிக்கிட்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளும் ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஸ்ரீ கல்கியின் அற்புதங்கள். அற்புதங்களை பார்க்கும்பொழுது, படிக்கும்பொழுது, கேட்கும்பொழுது, பகிரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அற்புதத்தை கேட்கலாம். நமஸ்தே, ஸ்ரீ கல்கி சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதத்தை கேட்போம். நான் ஹரியானா மாநிலம் அம்பாலாவைச் சேர்ந்த ஹிதேஷ் பன்சால். நான் எனது குடும்பத்துடன் மே 22 அன்று பறையக்கியத்தில் பங்கேற்றேன். இது ஒரு உற்சாகமான அனுபவமாக இருந்தது. உடனடியாக 23ஆம் தேதி நான் 74,000 தீக்ஷா யஜ்யத்திற்கு பதிவு செய்தேன். அதிலிருந்து ஸ்ரீ கல்கி அம்மா பகவானுடனான எனது பயணம் அற்புதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. நான் காலையில் நடக்கும் பிரார்த்தனை கான்ஃபரன்ஸ், சத்சங்கங்கள் மற்றும் செயல்முறைகளில் தவறாமல் கலந்து கொள்கிறேன். ஜூன் 1ஆம் தேதி என் மகனை மேற்படிப்பிற்காக அமெரிக்காவில் சேர்க்க வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். கான்ஃபரன்ஸிற்கு பிறகு எனது மகனிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவனுக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து அங்கு அவர் சேர்வதற்கு ஆலோசனை வழங்கி அஞ்சல் வந்துள்ளது. என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தொடர்ந்து பிரார்த்தனை செய்தோம். நான் ஆன்லைன் ஹோமத்திற்கும் பதிவு செய்தேன். ஜூலை 19 அன்று என் மகனுக்கு கொல்கத்தாவில் விசா நேர்காணல் இருந்தது. 17ஆம் தேதி எனது முழு குடும்பமும் ஆன்லைன் ஹோமத்தில் பங்கேற்றது. கொல்கத்தாவில் எனது மகனின் நேர்காணல் மிகவும் எளிமையாக இருந்தது. அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவர்கள் என் மகனுக்கு விசா அனுமதிக்கப்பட்டு விட்டதாக சொன்னார்கள். ஜெய்போலோ, அற்புதங்கள் அள்ளித்தரும் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி அம்மா பகவானுக்கு ஜெய். ஸ்ரீ கல்கி அம்மா பகவானுக்கு எனது குடும்பம் எப்போதும் நன்றியுடன் இருக்கிறது. ஜெய் போல் அற்புத பிரதாத்த ஸ்ரீ கல்கி கி. சிந்தனை சமயம். இப்ப வரைக்கும் நம்ம கேட்ட இந்த ஞானம், போதனைகள் மற்றும் அற்புதங்களை பற்றி சிந்திச்சு பாருங்க. பிரார்த்தனை சமயம். இந்த பக்தி சங்கீர்த்தனத்தை கலந்துக்கிட்டு ஸ்ரீ கல்கி அம்மா பகவானோட தொடர்பு கொண்டு இந்த ஞானங்கள் எல்லாம் உங்களோட சொந்த அனுபவமாக உங்கள் சத்தியமாக மாறணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதற்காகவும் பிரார்த்தனை செய்வீங்க. ஸ்ரீ பகவான் முராரி முராரி
ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் அனுகிரகி தோஸ்மி. ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் அனுகிரகி தோஸ்மி. ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் அனுகிரகி தோஸ்மி. ஸ்ரீ கல்கி அம்மா பகவானுக்கு நன்றி சொல்லுவோம். திரும்பவும் அடுத்த கல்கி தர்மா வீடியோ சீரீஸில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். எல்லாருக்கும் நமஸ்தே. ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் சரணம்.